தமிழ் பெண்களுக்கு சுதேசினிகளை அறிமுகப்படுத்திய பாரதியார். இந்த வாரம் கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலில் எப்படி பிறந்தாள் புதுமை பெண் தொடரின் 2ஆம் பகுதியில். அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் கெயில் நிறுவனம் 3,287,99,00,000 ரூபாயை ஈட்டியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு சொந்தமான கெயில் நிறுவனத்தின் வருவாய் 66% அதிகரித்து அதன் வருவாய் 26,427 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை 431 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் 39 நிறுவனங்களும், கர்நாடகாவில் 41 நிறுவனங்களும், தமிழகத்தில் 44 நிறுவனங்களும், அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்தில் 46 நிறுவனங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை பிரதமரின் வேலை உருவாக்க திட்டத்திற்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரம்பரிய தொழில்களின் மறு உருவாக்கத்திற்கான நிதி திட்டத்திற்கு 170 கோடி ரூபாயும், புதிய கண்டுபிடிப்பு, ஊரகத் தொழில், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்திற்கு 15 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடன் உத்தரவாத திட்டத்திற்காக 156 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் VK சிங், ட்ரோன் பள்ளிகளில் இருந்து பயிற்சி முடித்துவிட்டு வெளியே வரும் மாணவர்கள் ட்ரோன்களின் செயல்பாடுகள், பராமரிப்பு, வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் தரவு மேலாண்மை உள்ளிட்டவற்றில் வேலைவாய்ப்புகளை பெறலாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள 9 பல்கலைக்கழகங்களில் தொலைதூரம் விமானம் ஓட்டும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் பயிற்சிகளை முடித்துவிட்டு விமானம் ஓட்டும் உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறினார். வாகனங்களின் கண்ணாடிகள் மீது படியும் பனியை உருக செய்யும் சர்வோ டிஃப்ராஸ்ட் என்ற ஆயிலை இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. -15 டிகிரி செல்சியஸ் வரையிலான பனியை உருக வைக்கும் தன்மை கொண்ட இந்த ஆயில் 1/2 லிட்டர் முதல் விற்பனை செய்யப்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு சர்வோ டிஃப்ராஸ்ட் ஆயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக 1,080 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நாராயண் ராணே தெரிவித்துள்ளார். NSIC வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் லிமிடெட் என்ற அமைப்பால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 2 லட்சம் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை அமைக்கவும் தரம் உயர்த்தவும் PMFME என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. 2020-21 நிதியாண்டு முதல் 2024-25 நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடன் மானியமாக வழங்க 10,000 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு $1 $74.72 ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் $101.55, ஒரு யூரோ €85.61 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல், டீசல் விலை எந்த ஒரு மாற்றமும் இன்றி $101.40 ஒரு லிட்டர் டீசல் $91.43 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் கிராமிற்கு $6 குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் $4,530க்கும் ஒரு சவரன் $36,240க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி $65.10க்கும் ஒரு கிலோ $65,100க்கும் விற்பனையாகிறது.